நமது இந்தியா ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நம்முடைய நமது இந்தியா ஊடகத்தின் சார்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் உறவுகளே, நாம் இந்த காணொளியில் பார்க்க இருக்கிற தகவல் மகாத்மா காந்தி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நாம் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள், நாம் வீடியோக்குள் செல்வதற்கு முன் நம்முடைய நமது இந்தியா ஊடகத்தை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மகாத்மா காந்தி என்று அன்புடன் அழைக்கப்படும் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி இந்திய விடுதலை போராட்டத்தை தலைமையேற்று நடத்திய மாபெரும் சுதந்திர போராட்ட வீரர் ஆவார். ஆம் உறவுகளை, சத்தியாகிரகம் என்று அழைக்கப்பட்ட இவரது அறவழி போராட்டம் இந்திய மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியது மட்டுமல்லாது இந்திய நாடு விடுதலை பெறவும் முக்கிய காரணமாகவும் அமைந்தது. இதனால் இவர் விடுதலை பெற்ற இந்தியாவின் தந்தை என இந்திய மக்களால் போற்றப்பட்டார். அகிம்சை என்னும் வன்முறையற்ற மாபெரும் மந்திரத்தை உலகத்திற்கு வித்திட்ட உன்னத மாமனிதர். இந்தியாவின் விடுதலைக்காக ஆங்கிலேயரை எதிர்த்து அறவழியில் போராட்டம் நடத்தி விடுதலைக்கு காரணமாக இருந்ததால் இவருடைய தியாகத்தை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு வருடமும் இவருடைய பிறந்தநாளான அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தியாக உலகம் முழுவதும் கொண்டாடுகிறோம். தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் பாரத நாட்டிற்காகவே அர்ப்பணித்த மாபெரும் மனிதர் மகாத்மா காந்தியின் வாழ்க்கை வரலாறு மற்றும் அவர் நம்முடைய இந்திய திருநாட்டிற்காக செய்த பணிகளை பற்றியும் தற்போதைய விரிவாக பார்க்கலாம். மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர்கள் 1869 அக்டோபர் மாதம் 2 இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் உள்ள போர்பந்தர் என்ற இடத்தில் கரம்சந்த் காந்திக்கும் புத்திலிபாய் அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார் மகாத்மா காந்தி அவர்கள். இவருடைய தாய்மொழி குஜராத்தி ஆகும். மேலும் அவருடைய தந்தை கரம்சந்த் காந்தி போர்பந்தர் என்னும் இடத்தில் திவானாக பணியாற்றி வந்தார். மகாத்மா காந்தி அவர்களுடைய ஆரம்ப வாழ்க்கை மற்றும் கல்வி தொடர்பாக தற்போது பார்க்கலாம். மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர்கள் பள்ளியில் படிக்கும்போதே நேர்மையான மாணவனாக விளங்கினார். தன்னுடைய 13 கஸ்தூரிபாயை திருமணம் செய்து கொண்ட மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர்கள் 18 தன்னுடைய பாரிஸ்டர் எனப்படும் வழக்கறிஞர் கல்விக்காக இங்கிலாந்து சென்றார். தன்னுடைய வழக்கறிஞர் கல்வியை வெற்றிகரமாக முடித்து பாரதம் திரும்பிய காந்தி பம்பாயில் சிறிது காலம் வழக்கறிஞராக பணியாற்றினார். பின்பு இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டார். பம்பாய் மற்றும் ராஜ்கோட்டில் சிறிது காலம் பணியாற்றிய மகாத்மா காந்தி அவர்கள் 1893 ஒரு இந்திய நிறுவனத்தின் உதவியால் தென்னாப்பிரிக்காவில் பணிபுரிய பயணம் செய்தார். அன்று வரை அரசியல் ஈடுபாடின்றி இருந்த காந்தியின் மனதில் அந்த பயணம் அவருக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியதோடு மட்டுமல்லாது பின்னாளில் அவரை ஒரு மாபெரும் அரசியல் சக்தியாகவும் மாற்றியது. குறிப்பாக தென்னாப்பிரிக்காவின் டர்பன் நகரில் உள்ள நீதிமன்றத்தில் தலைப்பாகை அணிந்து வாதாடக்கூடாது என புறக்கணிக்கப்பட்ட நிகழ்வும், ஒரு நாள் பிரிட்டோரியா செல்வதற்காக ரயிலில் முதல் வகுப்பில் பயணம் செய்தபோது வெள்ளையர் இல்லை என்ற காரணத்தால் பயணம் செய்ய மறுக்கப்பட்ட நிகழ்வும் அவருடைய மனதில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. அது மட்டுமல்லாமல் தென்னாப்பிரிக்காவில் கருப்பின மக்கள் படும் இன்னலுக்கும் அங்கு குடியேறிய இந்திய மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி 1894 இந்திய காங்கிரஸ் என்ற கட்சியினை தொடங்கி அதற்கு அவரே பொறுப்பாளராகவும் பிறகு 1906 ஜோகன்ஸ்பர்க் என்ற இடத்தில் அகிம்சை வழியில் நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு கைது செய்யப்பட்டு பலமுறை சிறை சென்றார். இவ்வாறு அகிம்சை வழியில் தென்னாப்பிரிக்காவில் வாழும் இந்திய மக்களின் பிரச்சனையில் வெற்றி கண்ட மகாத்மா காந்தி இந்தியா திரும்பியதும் கோபாலகிருஷ்ண கோகலே மற்றும் ரவீந்திரநாத் தாகூர் போன்ற பெரும் அரசியல் தலைவர்கள் நட்பு ஏற்பட காரணமாக அமைந்தது. அதன் பிறகு இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கெடுத்தார் மகாத்மா காந்தி. இந்திய விடுதலை இயக்கத்தை முன்னெடுத்து செல்ல 1885 தொடங்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்தார். ஆங்கிலேயருக்கு எதிரான விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக தன்னை ஈடுபடுத்தி கொண்ட மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர்கள் 1921 இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ரவுலத் சட்டம் மற்றும் ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு எதிராகவும் குரல் கொடுத்தார். 1919 இந்திய அரசு சட்டத்தில் இந்தியருக்கு வழங்கப்பட்டிருந்த குறைவான அதிகாரங்களை ஏற்க மறுத்தலை வெளிக்காட்டவும் காந்தி ஒத்துழைமை இயக்கத்தை 1922 தொடங்கினார். மாணவர்கள் கல்லூரிக்கு செல்லாமல் இருப்பது, வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்துக்கு செல்லாமல் இருப்பது,
ஆங்கிலேயர்களால் தயாரிக்கப்பட்ட துணி மற்றும் பொருட்களை புறக்கணித்தல் என பெரும் தாக்கத்தை இந்தியா முழுவதும் ஏற்படுத்தியது. இளைய தலைமுறை மற்றும் தேசியவாதிகளிடையே இந்த இயக்கம் பெரும் ஆதரவை பெற்றது மட்டுமல்லாது, ஒத்துழைமை இயக்கத்தின் வெற்றியால் காந்தி இந்திய தேசிய காங்கிரசின் தனிப்பெரும் தலைவராக உருவெடுத்தார். பின்னர் 1922 உத்தரப்பிரதேசத்தில் சௌரி சௌரா என்ற இடத்தில் நடந்த நிகழ்வினால் இவ்வியக்கம் கைவிடப்பட்டது. காந்தியின் தண்டி யாத்திரை 1930 பிரிட்டிஷ் அரசு உப்புக்கு வரி விதித்தது. ஆனால் இதனை ஏற்க மறுத்த காந்தியடிகள் தன்னுடைய நாட்டில் விளைந்த பொருள்களுக்கு அந்நியர் வரி விதிப்பதா என கருதி சத்தியாகிரக முறையில் இதை எதிர்க்க முடிவு செய்து 1930 மார்ச் 2 அகமதாபாத்திலிருந்து சுமார் 240 மைல் தூரத்தில் இருந்த தண்டியை நோக்கி நடைப்பயணம் மேற்கொண்டார். இறுதியில் 23 பயணத்திற்கு பிறகு தண்டியை வந்தடைந்த அவர் அங்கிருந்த கடல் நீரில் உப்பு காய்ச்சி ஆங்கிலேய சட்டத்திற்கு எதிராக அதை விநியோகித்தார். இந்த நிகழ்வு இந்தியாவில் பல இடங்களில் பரவியது மட்டுமல்லாது போராட்டம் தீவிரமடைந்தது. காந்தியின் உட்பட 1000 இந்தியர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். ஆனால் போராட்டம் தீவிரம் அடைவதைக் கண்ட ஆங்கில அரசு வேறு வழி இல்லாமல் காந்தியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் விதித்த உப்பு வரியை திரும்ப பெற்றுக்கொண்டனர். உப்பு சத்தியாகிரகம் என்ற இந்நிகழ்வு இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது என்றால் மிகையல்ல. அதன் பிறகு வெள்ளையனை வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்டது. ஆம், 1942 ஆகஸ்ட் 8 ஆங்கில அரசுக்கு எதிராக ஆகஸ்ட் புரட்சி என அழைக்கப்படும் வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தினை காந்தி தொடங்கி வைத்தார். காந்தியின் மன உறுதியையும் அகிம்சை பலத்தையும் கண்ட ஆங்கில அரசு திகைத்தது. இறுதியில் காந்தியின் இடைவிடாத போராட்டத்தால் 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திர பிரகடனம் அரங்கேறியது. ஆனால் இந்திய பாகிஸ்தான் பிரிவினையே மகாத்மா காந்தி அவர்களை மனதளவில் பெரிதும் பாதித்தது. அகிம்சை என்னும் வார்த்தைக்கு அர்த்தம் சொன்ன மகாத்மா காந்தி அவர்கள் 1948 ஜனவரி 30 அதாவது இந்தியா சுதந்திரம் அடைந்த அடுத்த ஆண்டே புதுதில்லியில் நாதுரம் கோச்சே என்னும் கொடியவனால் சுட்டு கொல்லப்பட்டார். ஆங்கில ஆட்சிக்கு எதிராகவும் இந்திய விடுதலைக்காகவும் அந்நிய பொருட்களை புறக்கணிப்பு செய்ததற்காகவும் உப்பு சத்தியாகிரகம், வரிகோடா இயக்கம், ஒத்துழாமை இயக்கம், வெள்ளையனை வெளியேறு இயக்கம் என பல போராட்டங்களை அறவழியில் முன்னெடுத்து நடத்தி துப்பாக்கி ஏந்தி தன்னுடைய முரட்டு கரங்களால் அடக்கி ஒடுக்கிய வெள்ளையர்களை திகைக்க செய்தவர் பாரத நாட்டிற்காக தன்னுடைய உயிரையும் காணிக்கையாக்கிய மகாத்மா காந்தியின் வாழ்க்கை வரலாறு மற்றும் போராட்டங்கள் உலக சரித்திரத்தில் எழுதப்பட்ட அழியா சுவடுகளாகும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த காணொளி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். நம்முடைய நமது இந்தியா ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.